அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் முதல் முறையாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரேன். அது எனக்கு வித்தியாசமாக இருக்குது, நல்ல ஒரு அனுபவமாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக ஏன்னா வாசிக்கிற அனுபவம் குறைஞ்சி போச்சு, எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நான் பள்ளி ஆசிரியர். 20 நிமிஷத்துக்கு மேலே பிள்ளைகளை ஒரு விஷயத்தை கவனிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அவங்களால கவனிக்க முடியல, அவங்கள அதுக்கு மேலே அக்காமடேட் பண்ண முடியல. ஆனால் ஒரு பாட்டுக்காக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்திட்டுருக்கிறதுக்கு முதலாவது உங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். வாசகசாலை திரைக்களம் இணைந்து நடத்துகிற இந்த ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சி, ஒளியும் ஒளியும் பார்த்த உடனே அவர் சொல்லும்போதே, ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னார், எனக்கு அந்த ஃப்ரைடே எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. என்னுடைய கணவர் வந்து எனக்கு அத்தை மகன், அவங்க வீட்டில் தான் முதல் முறையாக நாங்கள் டிவி பார்த்தோம். அவங்க வீட்டில் டிவி கிடையாதப்போ எதிர் வீட்டில் டிவி, அதை ஜன்னல் வழியாக எதிர் வீட்டை எட்டி பார்த்தோம். அது ஒளி ஒளி நடக்குது எட்டிப்பார், அப்படி தான் எனக்கு ஒளியும் ஒளியும் அறிமுகம். அதன் பிறகு டிவி வாங்கணும், ஸோ வீட்டில் டிவி வந்தாச்சு. அது மாதிரி அவர் தம்பி பேசும்போது சொன்னார், பாட்டெல்லாம் யார் யார் படம் டிவிக்குள்ளே எட்டி பார்த்தாள்லாம், நான் ரேடியோக்குள்ளே எட்டி பார்த்தாள், யாரோ உள்ளே உட்காந்து பாடுறாங்க. அந்த அளவுக்கு தான் என்னுடைய பாடல் அறிவும் என்னுடைய அறிவியல் தொழில்நுட்ப அறிவும். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு அறிவியல் ஆசிரியராக பணியாற்றிட்டுருக்கேன். அப்போ என்னுடைய மாணவர்கள் என்கிட்ட எப்படி இருப்பாங்க நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இதான் நிலமை. ஆனால் ஏதோ ஓரளவுக்கு சமூக அரசு ஊழியர், அதனால் மாணவர்களே அக்காமடேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே, இப்போது இந்த பாட்டு, இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு பாட்டுமே வந்து வேறு வேறு ஜோனர், நல்லா இருந்துச்சு. வேறு மாதிரி ஒன்று வந்து வேறு குரல் மாற்றி பாடினது, இன்னொன்று வந்து அது ஒரு சோகமான ஒரு பாடல். இது வந்து முழுக்க முழுக்க உற்சாகமான பாடல், ரொம்ப உற்சாகமான. இவர் பேசும்போது சொன்னார், நதியாவுடைய விஷயங்கள் எல்லாமே, நதியா கொண்டை, நதியா கம்மல், நதியா வளையல், நதியா ட்ரெஸ்ஸு, நதியாவுடைய ஹேர்ஸ்டைல், நதியா அப்படியே உலகம் ஃபுல்லாக அது, அதாவது பெரிய விஷயமாக அதை வந்து பாராட்டி பேசின விஷயம் அது. அவங்களுடைய ட்ரெஸ்ஸு வந்து அந்த கான்ட்ராஸ்ட்டாக கூட போடுவாங்க, எல்லோ பிளாக்கு, ரெட்டு பிளாக்கு, ஒயிட்டு, லாவெண்டர், அது மாதிரி. அது வந்து நதியாவோட ஃபேஷனாகவே எல்லா இடத்துலையும் ரொம்பவே அதை இது பண்ணாங்க. அது அத்தனையும் இந்த பாட்டில் இருக்கும். என்னென்ன விஷயங்கள் நதியாவை பற்றி குளோரிஃபை பண்ணி வந்துச்சோ அத்தனை விஷயமும் இந்த பாட்டில் வரும். அடுத்தது, இந்த பாட்டு வந்து பள்ளிகளில் நாங்கள் வந்து ட்ராமாவுக்கு டான்ஸுக்கு பயன்படுத்துகிற பாட்டு. எல்கேஜி பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாட்டை போட்டு தான் ஆட வைப்போம். தனித்தனியாக ஒன்று ஒன்று ஆடும், ஜாலியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மொத்தமாக இந்த மாதிரி இவ்வளோ ஒரு கோஆர்டினேட்டெல்லாம் வராது, ஒன்று ஒன்று தனித்தனியாக ஆடும். ஆனால் அவ்வளோ ஜாலியாக இருக்கும், கற்றுக் கொடுத்த எங்களுக்கு கோபம் வரும், பட் பார்க்குற பேரண்ட்ஸும் அவ்வளோ சந்தோஷமாக அந்த பாட்டையும் அது என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல ஒரு பாட்டு. அதில் இன்னொரு விஷயமும், இந்த பாட்டல் வரும்பொழுது எங்கள் தாத்தா பாட்டிக்கு 75வது திருமண நாளாக கொண்டாடினாங்க. நாங்கள் ஃபேமிலியாக வந்து என்ன பண்ணுவோம், எப்பயும் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விசேஷம்னா நாங்களே ஒரு பாட்டை கட்டி அவங்கள பாட்டு பாடுவோம். அப்போ இந்த பாட்டு ராகத்தில் எங்கள் தாத்தா பாட்டுக்கு பாட்டு கட்டிட்டோம் நாங்களே. நாங்கள் ஒரு 11 பேர பசங்க, ராகம் மட்டும் இது, பாட்டு வரிகள் எங்கள் தாத்தா பேர், பாட்டி பேர், பிறந்த ஊர் எல்லாம் போட்டு. அதனால் எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போல அந்த எழுத்துக்கள் அந்த ஏன்னா நாங்கள் உட்காந்து ஒரு 5 ப்ராக்டிஸ் பண்ண, மியூசிக்லாம் கிடையாது, நாங்களே எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாடினது, அந்த வரிகள் தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த பாட்டோட எனக்கு கொஞ்சம் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் உண்டு. அடுத்தது, இந்த பாட்டை பாடின சித்ரா அம்மாவை பற்றி இது வந்து பாட்டோட எனக்குள்ளே தொடர்பு சொன்னேன். இப்போ நான் சித்ரா அம்மாவை பற்றி பேசுகிறேன். சித்ரா அம்மா வந்து கிருஷ்ணன் நாயர், அவங்க K.SChithra இல்லையா, 6 தேசிய விருது, 6-7 மொழிகளுக்கு மேலே அவங்க பாடியிருக்கிறாங்க. மிக குறைந்த வயதில், சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க, மிக குறைந்த வயதிலே அவங்க வந்து மியூசிக்காக ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு படித்து அதுக்கப்புறம் வந்தவங்கன்ற ஒரு செய்தி. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா இந்த பேர், இவங்களை பற்றின செய்தியை நீங்கள் பேசணும்னு சொன்ன பிறகு தான் நான் இதை குறித்து, அவங்கள குறித்து தானே அதிகமான தகவல்களை நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். ஃபஸ்ட்டு அவங்க மலையாளத்தில் தான் பாடிக்கிறாங்க. அது சொன்ன மாதிரி பூவே பூச்சோடவாவை வந்து ஃபாசில் வந்து தமிழில் எடுக்கிறதுக்காக அவரு ட்ரை பண்ணும் பொழுது இளையராஜாவை கூப்பிட்டு அந்த படத்தை பார்க்க வச்சுருக்கிறார். அப்போ தான் முதல் முறையாக இவங்களுக்கு இளையராஜா அறிமுகமாயிருக்கு. அதன் பிறகு இளையராஜா இவங்களை அதிகமாக பயன்படுத்தி கிட்டத்தட்ட 800 அதிகமான பாடல்களை இளையராஜாவுடைய இசையில் அவங்க பாடியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி அவங்களுடைய பாடல்கள் வந்து இந்த பாட்டில் தான் அவங்களுடைய இந்த பாட்டு நதியாவுக்காக இந்த பாட்டு ஃபேமஸ் ஆச்சு, சித்ராவுக்காக ஃபேமஸ் ஆகலை, இந்த பாட்டு நதியாவுக்காக ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி எங்களை மாதிரி ஆசிரியர்கள்லாம் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு அதை எல்லாருக்கும் நாங்களே அப்போ வைரலாக்கி விட்டோம். அப்படி வைரல் ஆக்கினதுனால இந்த பாட்டின் மூலயமா சித்ரா அம்மா வந்து என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துக்கும் அவங்களும், அதன் பிறகு அவங்கள எல்லா இசையமைப்பாளர்கள் எல்லாருமே வந்து அழைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட் என்ட்ரி. அதனால் இந்த பாட்டினுடைய பேரே அவங்களுக்கு பேராயிடுச்சு, சின்ன கோயில் சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் இவங்க சொல்லும்போது சொன்னாங்க, குரல் கொஞ்சம் மாறி, எனக்கு தெரிஞ்சு அவங்க குரல் மாறின மாதிரி இல்லை, இன்றைக்கும் அதே வாய்ஸ்
வயசில் தான், ஏன்னா சமீபத்தில் ஒரு இடத்துல அவங்க ஒரு ஸ்டேஜில் கான்சர்ட்டில் இதே பாட்டை பாடியிருக்கிறாங்க. இதே குரலில் தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை, ஒரு பிசுறு கூட தட்டின மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஏன் இசை அறிவுக்கு சொல்கிறேன், அது வந்து அப்படியே அதே அந்த எப்போ அவங்களுடைய எந்த வயசில் இந்த பாட்டு 85 வந்திருக்கு இந்த படம், அப்போ பாடின அதே பாட்டை அப்படியே பாடிடுறேன். அப்போ இந்த பாட்டை அவங்க பாடும்போது எப்படி எழுது பாடினாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு மலையாளி தானே, அவங்களுக்கு தமிழ் தெரியாது இல்லையா, எல்லா எழுத்தையும் இங்கிலீஷில் எழுதி, இப்போ ஸ்கூலில் பசங்க போயம்லாம் எழுதிக்கிறாங்களே அதே மாதிரி இங்கிலீஷ்லேயே எழுதி தான் அவங்க பாடியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்பிபி வந்து சொல்லி கொடுத்தாராம், இதை வந்து நீ அர்த்தம் புரிஞ்சு பாடணும், ஸோ முக்கியமான வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி. எஸ்பிபியும் வைரமுத்தும் தான் எனக்கு தமிழ் ஆசான்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து 30 தமிழ் கற்றுக்கொள்வது எப்படி, 30 தெலுங்கு கற்றுக்கொள்வது எப்படின்னு சொல்லி அதன் பிறகு புத்தகங்கள்லாம் தேடி வாங்கி, ஏன்னா அவங்க 6 மொழிகளில் பாடியிருக்கிறாங்க, வங்காள மொழி ஒரியாலெல்லாம் பாடியிருக்கிறாங்க. ஸோ அந்த எந்த மொழியில் பாட போகிறோமோ அந்த மொழிக்கு நம்ம வந்து உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், அர்த்தம் புரியாமல் நம்ம ஏனோ தானோன்னு பாடிட்டு வந்துடக்கூடாது, அது நம்ம இசைக்கும் அந்த பாடல் வரிகளுக்கும் நம்ம செய்கிற ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்து உடனே போய் இந்த புக்கை வாங்கிப்பாங்களாம். அவங்களுக்கு ஒருத்தர் நண்பர் ஒரு முதல்ல தெலுங்கு பாடும்பொழுது அவங்களுக்கு ஒரு நண்பர் கொடுத்தாராம், அதன் பிறகு எந்த மொழியில் பாடினாலும் அந்த மொழிக்கான ஒரு புத்தகத்தை வாங்கி அந்த 30 படிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஈஸி புத்தகங்களை வாங்கி அதை படித்து அதன் பிறகு அவங்க அந்த பாட்டை வந்து உணர்ச்சி பூர்வமாக பாடியிருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது சித்ரா அம்மா குறித்த செய்தி. அதுக்கு அடுத்தது இந்த பாடலினுடைய வரிகள் வந்து எனக்கு என்னமோ அந்த அர்த்தங்கள்லாம் சரியாக, எங்கும் மணி மேலே அப்படின்ற அர்த்தங்கள்லாம் எனக்கு அது புரியல. வைரமுத்துவோட வரிகள் தான் இருந்தாலும் எனக்கு அந்த அர்த்தம்லாம் சரியானபடி புரியல. எங்கும் மணிமேலே தன்னந்தனியாக கங்கை நதிக்கு என்ன கட்டுத்தறியா, என்னமோ வார்த்தைகள் ஒன்றோட ஒன்று முரண்பட்டு நிற்கிற மாதிரி எனக்கு தோணுது. அட வானம் எங்கும் போகும் அங்கும் நானும் போவேனே அப்படின்னு ஒரு, அதாவது இந்த பாட்டு வந்து உற்சாகமான பாட்டு, ஒருவேளை அந்த பாட்டுக்கு மெட்டா மெட்டுக்கு பாட்டா அப்படி போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மியூசிக்கை போட்டுட்டு அதன் பிறகு வரிகளை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அது வந்து அப்படி இருந்து. ஏப்பம் விடு ஓடையை இப்போது தான் காண்கிறேன், எனக்கு அந்த வார்த்தை சுத்தமாக புரியவே இல்லை. ஏப்பம் விடு ஓடைனா ஓடை எப்படி ஏப்பம் விடும், அதுக்கு ஏதாவது அர்த்தம் தெரிஞ்சால் நீங்கள் யாராவது வந்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஏப்பம்ன்றது அதிகமான உணவு செரித்தலின் பிறகு வெளியேறுகின்ற ஒரு சத்தம், அது ஓடையில் வந்து ஏப்பம் விடும் ஓடைன்றது எப்படிப்பட்ட அர்த்தத்தில் இங்கே அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியல. அதே மாதிரி மற்ற வரிகள்லாம் நல்லா இருந்துச்சு. மைனாக்களின் பாஷையை இப்போது தான் பார்க்கிறேன், ஏன்னா மைனாவுடைய குரல் கேட்குறது, பிருந்தாவனம் இங்கே பார்த்தேன் சொல்லி இந்த பாட்டை ஆரம்பிக்கும் பொழுது 3 குட்டீஸ் ஓடி வரும், அதன் பிறகு ஒரு 6 குட்டி 8 குட்டீஸ் எல்லாம் வரும், எல்லா குட்டீஸோடையும் திரும்பவும் அவங்க ஒரு முறை சந்தித்தாங்க அப்படின்னு நான் எங்கேயோ அதை படித்தேன் பார்த்தேன். பட் இப்போ இந்த பாடலுக்கு எடுத்த பிறகு நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. இந்த இருக்கிற குட்டீஸ் எல்லாரையும் வளர்ந்த பிறகு வளர்ந்த பசங்களாக அவங்க சந்தித்து அதனுடைய ஃபோட்டோவும் ஒரு ஆர்டிக்கல் எதுலையோ நான் படித்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு, ஆனால் இப்போ தேடி பார்த்தேன் எனக்கு அது சுத்தமாக கிடைக்கல. அதே மாதிரி இந்த பாட்டினுடைய இந்த படத்தில் வந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து பாட்டிக்காக வர்ற அந்த கேரக்டர் இல்லை, இவங்களுக்கு ஃப்ரெண்டு யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து கதாநாயகனாக இப்போ எஸ்வி சேகர் தான், எஸ்வி சேகர் அது வரைக்கும் கதாநாயகனாக நடித்த மாதிரி இல்லை, தான் ஃபஸ்ட்டு டைம் இதில் தான் கதாநாயகனாக நடிக்கிறாரு. ஸோ காமெடியன்ஸ் கதாநாயகனாக வந்தது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். எப்பயுமே வந்து அந்த காலகட்டத்தில் ஹீரோ ஹீரோயின் படமாக தான் வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு பாட்டி ஒரு பேத்தி அந்த சப்ஜெக்டில் வந்த ஒரு காலகட்டம். அதே மாதிரி ஒரு உற்சாகமான ஒரு பாடல், ஏன்னா அவங்களுடைய அந்த படம் எல்லாருமே பார்த்துருப்போம், அந்த படம் பூவே பூச்சுடா படம் எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த படத்தினுடைய எண்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டியை விட்டு அவங்கள திரும்ப ஊருக்கு கூப்பிட்டு போவாங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய வியாதி அப்படின்னு சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போதை கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு இப்படி ஆக போகிறா அப்படின்ற விஷயமே தெரியாமல் மிக மிக உற்சாகமாய் அந்த பாட்டு இருக்கும். எப்பயுமே சினிமாவிலலாம் வருவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணி காட்டினா செகண்ட் சீனில் அவங்க இறந்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு அது பார்த்த உடனே நமக்கு என்ன ஆகிடும், அது மனசில் அது வந்துடும். அதே மாதிரி இதில் வந்து அவங்களுடைய சித்ரா அம்மாவுடைய ஒரிஜினல் குரலில் அவங்க ஃபஸ்ட்டு பாடும் பொழுது அந்த குயில் குரல் அவங்களுக்கு செட் ஆகலையா, கூ கூ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாகவும் செகண்ட் ஸ்டான்ஸாகவும் நடுவில் ஒரு இது வருப்பாருங்க, கூ கூ சொல்லும் போது குயில் கத்தும், அது ஹார்மோனியம் போட்டு பார்த்தாங்க வரல, அப்புறம் ஒரிஜினல் குயில் சவுண்டே அதில் கொண்டு வந்து குயில் ரெக்கார்ட் பண்ணி அதை இது பண்ணாங்க இணைச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி எங்கேயோ படித்த ஞாபகம் எனக்கு உண்டு. ஸோ அதை இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த பாடல் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பாடல், உற்சாகமான பாடல், எந்த நேரத்தில் கேட்டாலும் நமக்கும் எப்படி இருக்கும் அது அதே உற்சாகத்தோடு இருக்கும். ஸோ எழுதின எனக்கு அந்த 2-3 வரிகள் தான் எனக்கு அது புரியல. ஏப்பம் விடு ஓடையை இப்போது தான் பார்க்கிறேன், ஏன்னா நம்ம அருவியை வந்து
துணி துவைக்கிற அருவி அப்படி சொல்வார். அது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் நல்ல தெளிவாக இருக்கும், நல்ல புரிகிற மாதிரி இருக்கும், வைரமுத்துவோட வரிகள் தான். ஆனால் இந்த இடத்துல இந்த பாடலில் இப்படிப்பட்ட வரிகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கூட நான் அதை எப்படி யோசிக்கிறேன்னா, ஒருவேளை பின்னாடி காலத்தில் இவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறதுனால இப்போது அவளுக்கு வந்து இவ ஜாலியாக இருக்கிறான்றதுக்காக இந்த விஷயத்தை அந்த பாடல் வரிகள்லாம் அவர் சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை தெரியல, எனக்கு சரியாக தெரியல. பட் இதுதான் இந்த பாடலை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நான் நினச்ச விஷயம். வாய்ப்புக்கு நன்றி. 5 நிமிஷம் தான் பேசணும்னு சொன்னாங்க, 5 நிமிஷம் பேசிட்டேன்னா ஓகே. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.